வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பைசியான டேஸ்டியான நூடுல்ஸ் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சுட்டு இருக்கும்போது நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஆயில் 1-2 டேபிள்ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கும் போது நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பிளைன் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் 3 மினிட்ஸ் போல கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா வடிச்சிட்டு உடனே நல்லா ஜில் தண்ணி ஊத்தி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வடிச்சதுக்கு அப்புறமா மசாலா செய்யறதுக்கு 1-3 டேபிள்ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/4 பூண்டு, அப்புறம் மிளகாய். ஒரு சின்ன துண்டு இலை, அப்புறம் பட்டை. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போனதுக்கு அப்புறமா கேரட் 1 கப், வெங்காயம், முட்டைகோஸ், குடமிளகாய், இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் எல்லாம் மாறாது, அப்படியே இருக்கும். அதனால நம்ம சுகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 பிஞ்ச் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனம் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊத்திக்கலாம். சோ
soya sauce வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். கடைசியா மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல யூஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ்லாம் நல்லா உடையாம பொறுமையா கலரிக்கலாம். ரொம்ப ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைசியான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து பெப்பர் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காயெல்லாம் ரொம்ப குக்க ஆயிடக்கூடாது. இது ரெண்டும் மெயினா பாத்துக்கணும். அதே மாதிரி நூடுல்ஸும் குழஞ்சிடாம கரெக்டா வந்து வடிச்சிடணும்.